Ranveer? Ranveer, Kousalya? Kousalya avlodiya room vittu velila varamaatengra. Appuram avlodiya room oda kadavin thorakka maatengra. Na evlova avlukku puriya vekka muyarchi panna ana avu mele inna kuda kovama irukala. பரவாயில்ல ரன்வி, நீ கவலைப்படாத. அவளுக்கு நான் சாப்பாடை மேலேயே கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஏன் குரலை கேட்டு அவ கதவு திறப்பாள்? அதுக்கு எந்த அவசியமும் இல்லாத. நான் எங்கேயே கீழே சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. இந்த காய்கறியை நீங்க ரொம்ப நல்லாவே செஞ்சிருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்ப நான் சமையல் வேலையை கௌசல்யா, கௌசல்யா, நான் வேணும்னு இந்த மாதிரி உனக்கு என்னைக்கும் எந்த காயத்தையும் ஏற்படுத்தணும்னு நினைக்கல. அப்புறம் இந்த விஷயம் உனக்கும் தெரியும் கௌசல்யா. என்ன நடந்துச்சோ அது. ரன்வீர், நான் எந்த விளக்கத்தையும் கேட்க விரும்பல. நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன், எனக்கு தூக்கம் வருது. நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேன், என்னை தூங்க விடு. Ooh.
எந்த கௌசல்யாவை பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தானோ, இன்னைக்கு அவ கண்ணிலேயே நான் கண்ணீரை வர வச்சிட்டேன். அவ கண்ணில் எனக்காக இருந்த அந்த துடிப்பை எப்படி என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் போச்சு? எப்படி அந்த வேதனை எனக்கு தெரியாமல் போயிடுச்சு? எப்படி மாட்டிச்சு போல இருக்கு. கோழியோட சத்த மாதிரி தெரியலையே, வேற ஏதோ வித்தியாசமா இருக்கு. நீ சொல்ற அம்மா அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இறையில சாகடிக்க போறீங்களா? இவங்க எப்படியே கத்திக்கிட்டு இருந்தாங்க, வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாம் உடஞ்சு போயிடும். முதல்ல இந்த தம்பராவ வாங்க. அம்மா அது கொடுங்க, அம்மா இதை கொடுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்ன பண்ற? என் பயிற்சியை கெடுத்துட்ட. அம்மா நான் ஒன்னும் உங்களோட பயிற்சியை கெடுக்கல, இந்த கிராமத்தை பூகம்பத்துல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தொடர்ந்து இதே மாதிரி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிராமம் மட்டும் இல்ல இந்த உலகமே பூகம்பத்துல அதிர்ந்து போய் விழுந்துரும். உனக்கு இந்த பாட்டு பாடுற எண்ணம் இன்னும் கொஞ்சம் கூட போகவே இல்லையா? அட, நான் எத்தனையோ அவசரங்களை கேட்டிருக்கேன், ஆனா நீ எல்லாத்துக்கும் தலைவியா இருக்க. நீங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் ஸ்வர தாளங்களை பத்தி? நான் எவ்வளவு இனிமையா பாடுவேன்னா, நான் பாடிட்டு இருக்கும் போது என் கூடவே மரத்து மேல இருக்கிற குயில் கூட பாடிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா அந்த குயில் பாட்டு பாடல, பயந்துகிட்டு இருந்துச்சு. அதோட அது உதவிக்காக சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏய் உளறாத, உங்களுக்கு கலைய பத்தி சுத்தமா தெரியாது, எனக்கு துணையா இருக்க முடியலனா இந்த மாதிரி தடங்கள் ஏற்படுத்தாதீங்க. எனக்கு எப்படியும் கூடி சீக்கிரம் அந்த நேரம் வரப்போகுது, எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்க அந்த பிரபலமான பாடகி மாம்சியோட புருஷன் தானே, மாம்சியோட பையன் தானே கேப்பாங்க. போங்க போங்க, நான் இப்ப பயிற்சி பண்ணனும். அத கூட அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஏ நேரத்து வீண் அடிச்சிட்டு இருக்க. ஆ நீங்க வாசிங்க. பாத்தியா? உதவி பண்ணவா? கௌசல்யாணி, எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க, ஆனா பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. ஐம் சாரி கௌசல்யாணி, என்ன நம்புங்க. நான் என்னைக்குமே உங்களுக்கும் அண்ணனுக்கும் நடுவில் வரணும்னு நினைக்கல. அது மட்டும் இல்ல, நான் உங்க ரெண்டு பேரையும் எப்பவும் சந்தோஷமா பாக்கணும்னு நினைக்கிறேன்.
எனக்கே தெரியாம நான் உங்க மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கௌசல்யாணி நம்புங்க, ஒருவேளை எனக்கு நீங்க அண்ணன் பர்த்டேக்காக ஏதாவது சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருந்தீங்கன்னு உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா அப்ப நான் வெளியே அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணிருக்கவே மாட்டேன் நிஜமா. ஆனா எனக்கு உண்மையிலே தெரியாது நீங்க அண்ணனுக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா என்ன நம்புங்க அண்ணி, இனிமே நீங்க எனக்கு குறை சொல்ற மாதிரி நான் நடந்துக்கவே மாட்டேன். இனிமே இந்த எல்லா விஷயங்களையும் நான் ரொம்ப கவனமா இருந்துக்கிறேன். கௌசல்யாணி ப்ளீஸ் ஒரு முறை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணணும்னு நீயும் அதை கேட்க மாட்டேன்ற.
அதனால இது அவசியம் ஆயிருச்சு கௌசல்யா. எனக்கு இது அவசியம் தோணுச்சு. கௌசல்யா, கௌசல்யா, எனக்கு தெரியும் என்னோட அறியாமல நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்கு இதுவும் தெரியும் கௌசல்யா, நீ என்னால நிறைய வேதனைப்பட்டிருக்க. ஆனா கௌசல்யா, இப்ப நான் என்னுடைய தப்ப நான் உணர்ந்துட்டேன். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா கௌசல்யா, நான் உனக்கு வாக்கு தரேன், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். உன்னை விட ரொம்ப சரியா. என்னோட கௌசல்யாவோட கண்ணில் கண்ணீரை வரவிட மாட்டேன். இப்போ ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிடு கௌசல்யா. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன் கௌசல்யா. ஒன்னும் இல்லை ரன்வீர், உனக்கு நான் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். எனக்கு நானே என்ன புரிய வச்சிருக்கேன். என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது நீ வேணும்னு ஒண்ணு செய்யல. உன்னோட அறியாமல அது நடந்துகிட்டு இருக்க. எனக்கு ஏற்படுற கஷ்டம் நீ தெரிஞ்சுப்ப நினைச்ச. நான் என்ன விரும்புறேங்கிறது நீ புரிஞ்சுப்ப நினைச்ச. நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ரன்வீர், நீ எனக்கான உரிமையை கொடுப்பனு. ஆனா எதுவுமே மாறல ரன்வீர். இன்னும் நான் உனக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கறது? எத்தனை தடவை என் மனசுக்கு நானே மருந்து போட்டிருப்பேன். என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாமே அறியாமல் நடந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்பவே களைச்சு போயிட்டேன் ரன்வீர். உன் வாழ்க்கையில நான் மூணாவது மனுஷங்கிறத நினைச்சு நினைச்சு நான் ரொம்பவே களைச்சு போயிட்டேன். இந்த கல்யாணத்துல தனியாள்னு உணர்ந்து நான் ரொம்பவே களைச்சு போயிட்டேன். நீ உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்புறம் நான் எந்த விஷயத்த கூட ஏத்துக்கிட்டேன். ஆனா உன் பொண்டாட்டியே இருக்கிறதுனால எனக்கு உரிமை இருக்கு, சில விருப்பங்கள் இருக்கு, சில ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி ரன்வீர் பார்த்து பார்க்காத மாதிரி இருக்க முடியும்? ரன்வீர், வாழ்க்கையில இந்த மாதிரி கம்மியான வாய்ப்புகள் தான் கிடைக்கும். அதை சரியான நேரத்துல நம்மளால வாழ முடியலனா அப்புறம் எதிர்காலத்துல வருத்தப்படுறத தவிர வேற எதுவுமே இருக்காது. இல்ல, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தர மாட்டேன். என்னால இந்த தப்புக்கு உன்னை மன்னிக்க முடியாது. நான் வீட்டுக்கு போறேன் கௌசல்யா. கௌசல்யா, நான் சொல்றது கேள். நிம்மதி இல்லாம அலைய விட்டுட்டாங்களே. எங்க அம்மாவோட சுவரம் அவங்களோட தாளத்தை கேட்டு என் காதைய புளிச்சு போச்சு. இதை நான் கண்டிப்பா ஒளிச்சு வச்சு ஆகணும். அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவால இதை நான் எங்க வச்சிருக்கேன்னு கண்டே பிடிக்க முடியாதபடி ஒளிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் பாக்கலாம் என்னோட அம்மா பயிற்சிங்கிற பேர்ல எப்படி தொல்லை கொடுக்கறாங்கன்னு. என்ன டுக்கு டுக்கு மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சா? நீயும் வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அடம் பிடிக்கிறவங்க. இல்லப்பா, ஒரு வாரத்துல ஒரு தடவையாவது இது பிரச்சனை பண்ணிடுது. ஆனா என்ன பண்ண முடியும்? இதுக்கு காரணம் அதை பயன்படுத்துறவங்களா கூட இருக்கலாம்ல. நான் என்னன்னு பாக்குறேன். நீ நகர பாக்குற நகரன்னு சொல்றேன்ல, எழுதுற. சரி, இதப்படி பத்திரம் அடடா.
இதோட ஸ்பார்க் பிளக் ரிப்பேர் ஆயிடுச்சு, மாத்தி ஆகணும். பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்கு, அங்க மாத்திக்கலாம். வா. இல்ல, அது நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாம நீ இப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நீ உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். இதுவா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச கதை இருக்கு. அப்புறம் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நான் உன் கூட வரேன். அது மட்டும் இல்ல, இந்த வேலையை நான் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். சரி வா, முதல்ல உன்னோட டுக்டுவை ரிப்பேர் பண்ணிடுவோம். வா போலாம். இதை பிடிச்சிக்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை நான் ரன்வீர மன்னிக்கவே மாட்டேன். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா நான் எதையுமே கேட்க போறதில்ல. ஏன்னா என் மேல அவருக்கு சுத்தமா அன்பே இல்ல, அப்புறம் அவருக்கு சுத்தமா உறவோட மதிப்பே தெரியல. அடக்கடவுளே, ஒருவேளை இருட்டுல வந்து வந்து நான் எங்கேயாவது தப்பான வழியில வந்துட்டேன்னா என்ன? இங்க எவ்வளவு இருட்டா இருக்கு, உதவி செய்யறது கூட யாருமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது?